பீடிஸ் நண்பீங்களை வணங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜங்கு கூட லைவ் தான், அதுவும் ஸ்பெஷலாக பர்த்டே லைவ். ஸோ ஆல்ரெடி நான் பர்த்டே நான் வரல எப்போ அதுக்கு முடியும் லைவ்னு கேட்டிங்கன்னா, தலைவனுக்கு ஆல்ரெடி அங்கே பர்த்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேற்று. ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக ஸ்டார்டிங்கே உங்கள் கூட தான் செலிப்ரேட் பண்ணணும், உங்கள் கூட அந்த பர்த்டேவை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து லைவே வருவார். ஸோ நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா என்னமோ 12 மணிக்கு மட்டும் தான் வந்து அடுத்த நாள், பட் அவங்க ஊர் டைம் கன்வர்ஷன் படி பார்த்திங்கன்னா 8 மணிக்கு அவங்க ஊரில் டைம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஸ்பெஷலாக நான் சொன்ன மாதிரி 8க்கு அப்புறம் லைவ் வருவார்னு. அதே மாதிரி சம்திங் 9:30 எப்போ லைவ் வந்திருந்தார், வந்து நிறைய எக்கச்சக்கமான வந்து பர்த்டே எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியும், அவ்வளோ சூப்பராக பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பேசியிருப்பார். அண்ட் ஒரு ஸ்பெஷல் ஹிண்ட்டும் சேர்த்து சொல்கிறேன், அதையும் கேட்டுக்கோங்க. இது மாதிரி எக்கச்சக்கமாக இருந்த ஒரு 8 நிமிஷம் லைவ் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் ஜங்கு கூட நார்மல் லைவ் மாதிரி லாங்காகவோ இல்லை பெருசாகவோ இல்லை, ஜஸ்ட் 8 நிமிஷம் இருந்துச்சு. 8 நிமிஷத்தில் அவர் மேஜிக் பண்ணார், ஃபேன்ஸ் கூட ஸ்பெஷலான விஷயங்களை ஷேர் பண்ணார், அண்ட் க்யூட் க்யூட் வேர்ட்ஸ் க்யூட் க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ வாங்க பார்த்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜங்க் கூட லாங் லைவ் கிடையாது, சின்ன விஷயமா இருந்தாலும் எக்கச்சக்க விஷயங்களை பேசியிருந்தார். ஸ்பெஷலாக மேஜிக் ஷோலாம் பண்ணி காமிச்சார். ஸோ அதான் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டாக ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா, ஹாய் ஹலோ லவ்லி காய்ஸ் வணக்கம் அப்படி தான் சொல்லிட்டு தொடங்குவார். அண்ட் ஸ்பெஷலாக வந்து என்ன சொல்லுவார் பார்த்திங்கன்னா, வந்து நான் இப்போ தான் ஒர்க்கை முடிச்சுட்டு வரேன், ஸோ ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சு, ஸோ உங்களை மீட் பண்ணியே ஆகணும் இந்த டேயில் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஃபேன்ஸோட எப்படியுமே சொல்ல வேண்டிய விஷயமா, லவ் யூ லவ் யூ லவ் யூ எல்லா லைவில் இருக்கும், பட் இந்த லைவில் ஹாப்பி பர்த்டே தான் எக்கச்சக்கமாக குமிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தேங்க்ஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தான் சொல்லியிருப்பார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பர்த்டே ஸ்பெஷலாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிட்டு வந்தேன், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான விஷயங்களை மீட் பண்ணேன். அதாவது அவரோட ஜூனியர் ஐடியல்ஸ், ஆல்ரெடி அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க, ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான மீட் பண்ணியிருப்பார். அண்ட் பார்ட்டியும் பண்ணார், ஃபோட்டோஸும் நிறையா வெளில வந்துச்சு. அண்ட் நிறையா பார்ட்டி பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு லேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் போய் சாப்பிட்டோம், ஸ்பெஷலாக நிறையா ஃபுட் சாப்பிட்டோம். இன்றைக்கி ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் என்னோட ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் டேவாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணேன். ஸோ நிறையா சாப்பிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லாவே பண்ணி ஒரு மாதிரி சூப்பரான ஹாப்பி வைப் நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து, சரி இவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு, அந்த ஹாப்பினஸ் இப்போ உண்மையான ஹாப்பினஸ்க்குள்ளே வர மாதிரி நான் உங்களை மீட் பண்ணுறதுக்காக இங்கே லைவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அண்ட் எப்படி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்து என் பர்த்டே ஸ்பெஷலாக விவோஸில் ஒரு நோட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிப்பார். ஆல்ரெடி நோட்ஸ் கொடுத்துருப்பார் நீ பார்த்துருக்கலாம். ஸோ அது மாதிரி நோட்ஸை கொடுத்துட்டு நான் லைவ் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அதில் ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நான் வரப்பே பார்த்தீங்கன்னா வீடை திறக்கிறேன், பார்த்தா பாட்டு பாடுது, என்னடா என் வீட்டில் பேகி வந்துச்சா அப்படின்னு யோசிச்சா, இல்லை நான் மறந்துட்டு என்ன பண்ணிட்டேன், என்னோட மியூசிக் சிஸ்டம் அதாவது ஹோம் தியேட்டர் இருக்குல்ல, ஸோ நான் ஆன் பண்ணி அப்படியே விட்டுட்டு போயிட்டேன், அது பாட்டு பாடிக்கிட்டே இருந்திருக்கு எவ்வளோன்னு தெரியல. பட் அதில் அமேசிங் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வரப்போ பார்த்தீங்கன்னா வந்து டேக் டூ சாங் கரெக்டாக பாடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதான் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு என் பர்த்டே ஸ்பெஷலாக. என் வெல்கம் என் வீடு கூட என்ன பார்த்தீங்கன்னா என் ஸ்பெஷல் சாங்கோட தான் என்ன வெல்கம் பண்ணுது. ஸோ இது மாதிரிலாம் ஸ்பெஷலாக போச்சு. என் ஃபேன்ஸ்லாம் கேட்பாங்க, நீங்கள் பீடிஸ் மெம்பர்ஸ் 7 பேர் சேர்ந்து இந்த பர்த்டே கொண்டாடுங்களா, 7 பேர் உங்கள் பர்த்டேக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் ஃபீல் பண்ணலாம் இல்லைன்னு சொல்லுங்கள், ஏன்னா வந்து 7 பேர் இருந்தால் எப்படி இருக்கும், மஜாவாக இருக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள். அண்ட் மெயினாக வந்து இப்போ நீங்கள் எல்லாருமே என் கூட இருக்கிறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்கள் எப்பயுமே உள்ளதை நான் மீட் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஸ்பெஷல் ஸ்பெஷல் மூமெண்ட்லாம் நீங்கள் இருந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ இது மாதிரி இருக்க மூமெண்ட்லாம் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துகிட்ருக்கு. ஸோ வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்ல வார்த்தைகளில் நீங்களும் என்னோடய ஃபேமிலி தான் அப்படிலாம் சொல்லியிருப்பார். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அந்த சாங் முடிஞ்சிட்டு அடுத்த சாங் ப்ளே ஆகும், ஸோ வந்து நெக்ஸ்ட் சாங் என்ன இருக்கும்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கேட்டுகிட்டு இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்வார், ஓ வி சாங் தான் வந்து இருக்குது, எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அண்ட் இந்த டேவை நான் செம்ம சூப்பராக செலிப்ரேட் பண்ணேன், அதாவது வந்து இந்த டேவை எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ, என்னோட இது ஒன் ஆஃப் த என்னோட டே. ஸோ வந்து என்ன என்னென்ன பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு உண்மையாகவே பர்த்டே இதான்ப்பா அப்படின்னு செலிப்ரேட் பண்ண மாதிரி நல்லா ஸ்பெஷலைட் பண்ணேன். அண்ட் இப்போ ஸ்பெஷலாக நான் ஒரு தூக்கத்தை நல்லா போட்டு நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போட போகிறேன். ஸோ இது மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் ஃபேன்ஸ் வந்து கேட்பாங்க, நீங்கள் தனியாக இருக்கீங்களே, ஸோ உங்களுக்கு ஹர்ட்டிங்காக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பேன். நான் தனியாகவும் இல்லை, நான் ஹர்ட்டிங்காகவும் ஃபீல் பண்ணல, இந்த டே எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல், ஸோ இது மாதிரிலாம் ஃபீல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு 3 to 4 minutes வந்து இந்த மேஜிக் ஷோ பண்ணுவார். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்ட்ஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருப்பார். ஃபேன்ஸ் வந்து நீங்கள் எங்கே ஸ்டாப் சொல்கிறீங்களோ நாங்கள் நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி சொல்கிறப்ப வந்து 4 தடவை பண்ணுவார். ஸோ அந்த 4 தடவை 4 கார்டு எடுத்து வைப்பார். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வந்து ஸ்டாப் ஸ்டாப்னு சொல்கிறப்ப திருப்பி எடுத்து எடுத்து வச்சுட்டு இருப்பார். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 4 கார்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஸ், அதாவது ஏ கார்டு இருக்கும்ல. ஸோ அந்த கார்ட்ஸ் ஆஃப் டெக்கில் வந்து 4 கார்டுமே ஏ இருக்கும். ஸோ இதை பாருங்கள் ஃபேன்ஸ், இதோ பாருங்கள் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் பார்த்தீங்களா, வாவில் சூப்பரில் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குலாம் செம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பாரு. சிம்பிளாக சொல்கிறேன், ஒருத்தர் பெரிய ஒரு ஆள் வந்து உங்கள் மாதிரி நிற்கிறாரு, ஒரு சீட்டு கட்டு 64 கார்டு இருக்குது. ஸோ வந்து கார்டை பரட்டி பரட்டி போட்டு நீங்கள் சொல்கிற இடத்துல நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் போது 4 கார்டு எடுத்து வச்சு திருப்பி அந்த 4 கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா
அதாவது 4A இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ சர்ப்ரைஸாக இருக்கும்ல. ஸோ அதான் ஜங்கும் பண்ணியிருப்பாரு. அதை கேட்குறப்ப ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். நமக்கு என்னடா பர்த்டே அப்போ தலைவர் வந்து வேறு ஃபீல்டில் போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் எங்களை வந்ததுக்காக ரொம்பவே தேங்க்ஸ், நான் செம்மையாக தூங்க போகிறேன் அண்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு லைவ் வருவான்னு சொல்லிட்டு வந்து ஏன்னா கேக் கட்டிங் பண்ணல, மேபி இன்றைக்கி இன்னொரு லைவ் வந்தாலும் வருவார். ஸோ அதுக்கு யாராச்சும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களேன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த கேக் கட்டிங் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க, அண்ட் நீங்கள் ஜங்கு பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஸ்பெஷல் லைவ் உங்களை ஷேர் பண்ணிட்டு விடைபெறுவதா. ஆர்ஜே லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.